மஞ்சுளா அம்மா சைல்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். 70s 80s வந்து எப்படி குடி கட்டி பறந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லா லெஜெண்ட்ஸ் கூடயும் நடிச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவங்கள நல்ல அம்மாவாக தெரியும். அவங்க பிரீத்தா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட ஷூட்டிங்ஸ் போல் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல அம்மாவாக தெரியும். இதுக்கு மேலேயும் அவங்க கஷ்டப்படக்கூடாது. உடல் ரீதியாக வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் கடைசி நாட்களில் இருக்கும்போது இதுக்கு விட அவங்க அதிகமாக கஷ்டப்படக்கூடாது. அவங்க ஆத்மா சாந்தி ஆகிடும். சாந்தி நிலையம் படத்தில் கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம் ஒரு பாட்டு. காஞ்சனாவும் சின்ன குழந்தைகள் வந்து அந்த பாட்டை பாடுவாங்க. அது படமாக்கப்பட்டது மைசூரில் சாமுண்டி மலை கீழே உள்ள பேலஸ். அப்போ மஞ்சுளாவுக்கு 13 வயசு சின்ன பொண்ணு. அந்த பாடல் வந்து மறக்க முடியாத பாடல். ஒரு 13 வயசு பொண்ணு அந்த படத்தில் பாடி குழந்தை நட்சத்திரமாக இருந்து அப்புறம் கதாநாயகியாக இருந்தாங்க. அவங்களுக்கு கதாநாயகிக்கு வேண்டிய அளவுக்கு டான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போது ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆர் அவர்களோடு நடிப்பதற்காக டான்ஸ் பயிற்சி கொடுத்தாங்க. டான்ஸ் பயிற்சி கொடுத்த இடம் மாம்பழத்தில் எம்ஜிஆர் ஆஃபீஸ். நான் 1972 காரைக்கால் அம்மையாரில் ஒரு பரதநாட்டியம் ஆட வேண்டி வந்தது. கே பி சுந்தராம்பாள் அம்மையாருடைய பாட்டுக்கு பரதநாட்டியம் சிவன் வேடம் போட்டு ஆட வேண்டி வந்தது. அதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ விஆர் சோப்ரா மாஸ்டர் மாம்பழம் எம்ஜிஆர் உள்ள ஆஃபீஸுக்கு வந்து இந்த மஞ்சுளா அவர்களுக்கு ஒரு மணி நேரம் டான்ஸ் ட்ரைனிங் கொடுப்பார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பார். நேற்று மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட படங்களில் பல படங்களில் கதாநாயகியாகவும் சிவாஜி அவர்கள் படங்களில் பல படம் கதாநாயகியாக நடித்து அதுக்கப்புறம் விஜயகுமார் அவர்களை திருமணம் செய்து வேக வேகமாக 3 பெண்களை பெற்று அந்த பிரீதா விஜயகுமார் சூர்யாவோட ஒரு படத்தில் சந்திப்போமா படத்தை நடித்து இந்த சந்திப்போமா படத்துக்கு ஜெய்ப்பூர் போய் ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் முடிகிற நேரத்தில் ஹோட்டலுக்கு ப்ரொடியூசர் பணம் கட்ட முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டு இங்கிருந்து பணம் கட்டுறக்கு அப்போ வசதிகள்லாம் கிடையாது. இப்போ சூர்யாவை மட்டும் நம்ம மெட்ராஸுக்கு வர்றதுக்கு நான் பணம் கட்டி ஏற்பாடு பண்ணும்போது சூர்யா சொன்னார், நீங்கள் பணம் வெளியிலையாவது கொஞ்சம் வசூல் பண்ணி டைரக்டர் கதாநாயகி பிரீதா விஜயகுமார் மஞ்சுளா ஒரு 10 பேருக்கு நீங்கள் எவ்வளோ செலவாகுமோ ஒரு 2 லட்சமாக கடனாவது வாங்கி அந்த பணத்தை நீங்கள் அங்கே கட்டி மொத்தமாக எங்களை விடுவிக்கணுமே தவிர நான் ஒருத்த மட்டும் வர முடியாது, அது ரொம்ப கேவலமான விஷயம்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியில் பணம் பெறட்டி அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு பணம் கட்டி அவங்க எல்லாத்தையும் மெட்ராஸுக்கு வரவழைச்சோம். இதெல்லாம் கனவுகளுமா இருக்குது. இவ்வளோ வேகத்தில் 3 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு 54 பிறந்த பெண் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் விடை பெற்று கொண்டார். இதில் என்ன தோணுதுன்னா கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்வார், உன் தாயின் கருவறையில் நீ இருக்கும்போதே எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், எப்படிலாம் பெயர் புகழ் வாங்க வேண்டும், எப்போது உன் கதையை முடிய வேண்டும் என்று எழுதி உன் தாயின் கருவறையில் இருக்கும்போதே மண்டை ஓட்டு கொடுத்து நிறுத்தி விட்டான் இறைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது மாதிரி மஞ்சுளா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை நேற்றோடு முடிந்து விட்டது. புறப்பட்டு சென்று விட்டார். பிறக்கிறோம். பிறந்து 1 மாதத்தில் குழந்தை செத்து போகுது. பிறந்து 3 வயசில் வந்து பிளட் கேன்சர் குழந்தை செத்து போகுது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைய வந்து பஸ்ஸில் ஒரு ஓட்டை வந்து அப்படியே அகாலமாக சேர்த்து போகுது. அப்படிலாம் இல்லாமல் இந்த மண்ணில் பிறந்து ஒரு
ஒரு கதாநாயகியாக வாழ்ந்து ஒரு குடும்ப தலைவியாக இருந்து மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் இன்னும் 10 வருஷம் வாழலாம் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் வாழ்க்கை பரிபூர்ணமாக முடிஞ்சதாக தான் நான் பார்க்கின்றேன். அவர் ஆத்மா சாந்தி அடைகிறார்.